மேட்டூர் அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தண்ணீரை திறந்துவிட்டார். மேட்டூர் அணையின் நீர் இருப்பை பொறுத்து ஆண்டுதோறும் ஜூன் 12ஆம் தேதி பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு அணையின் நீர்மட்டம் 117 அடியை தாண்டியதை தொடர்ந்து முன்கூட்டியே இன்று தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. மேட்டூர் அணையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அணையின் மதகுகளை பொத்தான் மூலம் இயக்கி தண்ணீரை திறந்துவிட்டார். அணையிலிருந்து வெளியேற்றப்படும் தண்ணீரின் மூலம் அணை மின் நிலையம் மற்றும் சுரங்க மின் நிலையம் வாயிலாக 250 மெகாவாட் மின்சாரமும், 7 கதவணை மின் நிலையங்கள் மூலம் 210 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யும் பணியும் தொடங்கவிருப்பது குறிப்பிடத்தக்கது. இது தவிர டெல்டா மாவட்டங்களில் குறுவை, சம்பா, தாளடி என முப்போக சாகுபடிக்கும் இந்த தண்ணீர் பேருதவியாக இருக்கும். தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். இதைத் தொடர்ந்து சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகேயுள்ள செல்லியம்பாளையத்தில் இன்று மாலை நடைபெற்ற திமுக அரசின் ஓராண்டு சாதனை விளக்க கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், மேட்டூர் அணை முன்கூட்டியே திறக்கப்பட்டிருப்பதால் சுமார் 5 லட்சம் ஏக்கர் பாசன வசதி பெறும் என்றார். ஓராண்டு கால திமுக ஆட்சியில் மகளிருக்கு இலவச பேருந்து பயணம், பெட்ரோல் விலை குறைப்பு உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருப்பதாக முதல்வர் கூறினார். ஏற்கனவே முந்தைய ஆட்சியால் துவண்டு கிடந்த தமிழகம் திமுக ஆட்சியினால் இன்று எழுச்சி பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தாா்.